ஒருத்தர் ஃப்ளைட்ல போய்கிட்டே இருக்கும்போது திடீர்னு அந்த ஃப்ளைட் கிராஷ் ஆயிடுது. சரி, நீ இவரு ஒரு பேராஷூட் ஓபன் பண்ணி பறந்து வராரு. பார்த்தா அந்த பேராஷூட் ஒரு பெரிய மலையில சிக்கிக்குது. இவரும் அந்த மலையிலேயே இடிச்சுக்கிட்டு மயக்கம் போட்டுறாரு. அங்க ஒரு மலையாடி இவருடைய ஃபேஸை நக்கிக்கிட்டு இருக்கு. கண்முழிச்சு பார்த்தா பலாயிரம் அடி உயரம் உள்ள ஒரு மலையில இவர் தொங்கிக்கிட்டு இருக்காரு. நிமிந்து பார்த்தா இவருடைய பேராஷூட் ஒரு காஞ்ச மரக்கலையில மாட்டிக்கிட்டு இருக்கும். அதுலதான் இவர் தொங்கிக்கிட்டு இருப்பாரு. இவர் இப்போ எப்படியாவது நம்ம இந்த மலைக்கு மேல போய் ஆகணும்னு சொல்லிட்டு அவருடைய ஷூவோட முனையை கிழிச்சு அதுல கத்திய சுருவி அதை வச்சு அந்த மலையில குத்தி குத்தி மேல ஏற ட்ரை பண்றாரு. அப்ப அந்த கத்தி உடஞ்சி மறுபடியும் இவர் கீழே விழுந்துடுறாரு. அதனால இவர் தொங்கிக்கிட்டு இருந்த மரக்கலையும் இப்ப உடையிற மாதிரி இருக்கு. அதனால இவர் அந்த பேராஷூட் கயிறு அறுக்க ட்ரை பண்றாரு. எப்படியோ ஒரு வழியா அந்த கலை உடஞ்சி விழுறதுக்குள்ள இவர் அந்த கயிறு அறுத்து விட்டு தப்பிச்சிடுறாரு. இப்ப மேல நிமிந்து பாக்குறாரு. பார்த்தா இவர் பக்கத்துல இருந்த ஆடு ரெண்டு மலைக்கு அடையில காலை வச்சு மேல போயிருக்கும். அதை பார்த்து இவரும் அதே மாதிரி காலை வச்சு அந்த ஆடு இருக்கிற இடத்துக்கு போயிடுறாரு. ஆனா இவர் மேல போன உடனே அங்க இருக்கிற பணி எல்லாம் சரிய ஆரம்பிக்குது. அதனால இவர் அங்கிருந்து எகிரி அங்க இருக்கிற ஆடுங்க மேல எல்லாம் காலை வச்சு தாவி அந்த மலையோட உச்சியை பிடிச்சிடுறாரு. அவ்வளவுதான் தப்பிச்சிட்டாருன்னு பார்த்தா அங்க ஒரு பெரிய மலையாடு வந்து அவரை ஒரே முட்டா முட்டுது. இவர் கீழேயே விழுந்திருப்பாரு. ஜஸ்ட் மிஸ்ல எப்படியே பிடிச்சி தப்பிக்கிறாரு. அந்த பெரிய மலையாடு மறுபடியும் ஓடி வந்து அவரை முட்ட ஆரம்பிக்குது. அவர் அது முட்டும் போது அதோட கொம்பியே பிடிச்சிக்கிட்டு கடைசியிலே எப்படியோ மேல வந்துடுறாரு.